வணக்கம் வணக்கம் நான் உங்க சஞ்சய் நான் உங்க தக்ஷணா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நியூ இயர்ங்க நியூ இயர்க்கு அடுத்த நாள் தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சேரும் இன்னைக்கு வந்து நியூ இயர் ஷோ வந்து நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் அந்த கோயில என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இது சிவன் சாமி கோயில் இங்க வந்து 1500 இயர்ஸ் 1500 வருஷமா இருக்கு பழமையான லிங்கம் ஆமா லிங்கம் சாமி அதே மாதிரி இந்த கோயிலும் ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான ஒரு கோயில் வந்து நிறைய பேருக்கு தெரியல சோ நம்ம வந்து சொல்லுவோம் அப்படி அது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோயில் இன்னும் சொல்ல வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ரெட்டத்தல நாகம் வருமா அதுவும் சிவன் சாமி லிங்கம் இருக்குல்ல அது கீழே வந்து ஒரு வழி போமா சோ அது வழியே வந்து பாத்துட்டு போவோமா சோ இதெல்லாம் வர சொல்லிருக்காங்க பாத்துருக்காங்களாம் வேற லெவல்ல ரெண்டு மூணு பேர் எல்லாம் பாத்துருக்காங்களாம் பாத்துட்டு வந்து இங்க சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் பாத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ரொம்ப அதிசயமா இருக்கு கேட்கும் போது ரெட்டத்தல ராகம் சொல்லும் போது நாகம் சொல்லும் போது அண்ட் இந்த கோயில் பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜுக்குள்ளதான் இருக்கு சோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியல இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுது சோ எங்களுக்கு தெரிஞ்சது பெரிய விஷயமா இருக்கு அட்மாஸ்பியருங்க நல்லா அப்படியே சுத்தி மரம் அந்த மாதிரி இருக்கு நடுவுல கோவில் இந்த மூக்குத்தி அம்மன் படத்துல காட்டுவாங்கல்ல மூக்குத்தி அம்மன் மாதிரி சிவன் சாமி நம்ம இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பூந்தமல்லி சொல்ல அதுக்கு மேல பூந்தமல்லி நம்ம இவிபி போற ரூட்ல செம்பரபாக்கம் ஒரு ஊர் இருக்குல்ல ஆக்சுவலி செம்பரபாக்கம் மேரி சோ அந்த வில்லேஜ்க்குள்ள வந்தீங்கன்னா இந்த கோயில் இருக்குங்க நீங்க அங்க கேட்டீங்கன்னாலே சொல்லுவாங்க அது போக பிளஸ் நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் நாங்க உங்களுக்கு மேப் லிங்க் குடுக்குறோம் நீங்க டச் பண்ணி வந்தீங்கனாலே ரூட் பார்த்துட்டு வந்துடலாம் எஸ் வாங்க போலாம் முன்னாடி போங்க ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நந்தி ஹோமம் வந்து ரொம்ப பழமையான நந்தி 1500 வருஷமாக இருக்கா இதுவும் ஸோ பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப பழமையாக இருக்குது வாங்க உள்ளே போகலாம் ஓகே நான் இப்போ வந்து கேமராமேனா மாறி இருக்கேன் ஆமா பிகாஸ் எங்க கேமராமேன் வந்து சரியா ஃபோகஸ் பண்ண மாட்டேங்கிறாரு லட்சுமி லட்சுமிகள் இருக்காங்க வந்த உடனே நீயும் ஒரு லட்சுமி தானே கொஞ்ச ஐசு ஓவர் இருக்கா ஆ தோங்க சிவன் சாமி இங்கே தானே வந்துட்டோம் 1500 வருஷமான பழமையான லிங்கம் ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப சாந்தமாக இருக்குது சாமிக்கிட்டே நீங்களும் வேண்டிக்கோங்க இந்த நியூ இயர் அதுவுமா ஆமாம் உங்களுக்காக நாங்கள் ஜூமிங் காட்டுறோம் ஏடா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ டிசைன் இருக்குது ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா உற்சவமூர்த்தி சாமி இருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க அப்படியே நம்ம பக்கத்தில் பராசக்தி ஈஸ்வரி சாமி இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்காங்களே இப்போ வந்து நம்ம அடுத்ததாக தட்சிணாமூர்த்தி சாமியை பார்க்க போகிறோம் அதுவுமே வந்து 1500 வருஷமாக பழமையாக அங்கேயே இருக்காங்க ஸோ வாங்க போய் பார்ப்போம் லக்ஷ்மி சாமிங்க நிறையா இருக்காங்க விஜயலக்ஷ்மி எஸ் அப்படி எப்படி வந்தீங்கன்னா கணபதி சாமி இங்கே பாருங்கள் இவர் தான் 1500 வருஷமாக இதே இடத்துல இருக்கார் ஸோ வேண்டிக்கோங்க நம்ம மனசில் இருக்கிறது அப்படியே அண்ட் நீங்கள் வந்து நேர்லேயும் வந்து சாமி கும்பிடலாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து இங்கே பாருங்கள் ஸோ இங்கே பார்க்கும் போதே ரொம்ப பழமையாக இருக்குது ஓகே அடுத்ததான் வந்து நம்ம மகாவிஷ்ணு சாமி தான் பார்க்க போகிறோம் வாங்க இவங்களுமே வந்து 1500 வருஷமாக இதே இடத்துல தான் இருந்துட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் மகாவிஷ்ணு பெருமாள் சாமி ஆப்வியஸ்லி நம்மளாருக்குமே தெரியும் மகாவிஷ்ணுவாக ஸோ 1500 வருஷங்க கேட்கும் போதே சிலிர்க்குது உடம்புலாம் எனக்கு இது வந்து ஒரு வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே சாமி கும்பிட்டு போங்க அண்ட் ரொம்ப சக்திவான சாமிகள் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா இங்கே வந்து நாங்கள் சொன்னோம்ல லிங்கம் அண்ட் வந்து அந்த ரெட்டத்தலை நாகம் வரும் அதுவும் வந்து 12 அடி தூரமாக இருக்குமா அது மட்டும் இல்லாமல் ஆ 12 அடி இருக்குமா அது மட்டும் இல்லாமல் அது கேட்கும் போது எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப பயமாகவும் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாமன் சொன்னாலே பயந்துருவோம் பட் இங்கே வந்து ரெட்டத்தலை நாகம் வந்து சாமி வந்து தரிசிச்சுட்டு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் ஹாப்பி இன்னொரு பக்கம் பயம் ஸோ ரெண்டுமே கலந்ததாக தான் இருக்குது பார்ப்போம் ஓகே இங்கே வாங்க பிரம்மா
பிரம்மா சாமி இருக்காங்க. இவங்களுமே வந்து 1500 வருஷமாக இங்கே இருக்காங்க. அதாவது நம்ம லிங்கம் அவங்கள வந்து சுற்றி சுற்றி இருக்காங்க இவங்க எல்லாருமே. தட்சிணாமூர்த்தி சாமி, அதுக்கப்புறம் விஷ்ணு, இப்போ வந்து பிரம்மா. ஓகே, எங்கே பார்ப்போம் அடுத்து. இங்கே வந்து ஆக்சுவலி கை தட்டிட்டு போவாங்கல்ல சண்டிகேஸ்வரர். ஓகே, சண்டிகேஸ்வரர். இங்கே வந்து அம்மன் இருக்காங்க, சண்டிகேஸ்வரர். ஓகே, இப்படியே வந்தீங்கன்னா முருகர் சாமி இருக்காரு. போலாம். சரி, அடுத்ததான் வந்து நம்ம கணபதி சங்கிரி. எஸ், ஆப்வியஸ்லி விநாயகர் சாமி. விநாயகர் இருக்காரு, வேண்டிக்கோங்க. வாங்க, அப்படியே நம்ம இப்படி 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 வரலாம். இங்கே ஒரு பழமையான மரம் இருக்குது. வாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிற அமைதியாக, ப்ளசண்ட்டாக, நல்லா மரங்கள் சுற்றி ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல் மைண்டாக இருக்கீங்க வந்தோடனே. எனக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டும் கும்பிட்டா பத்தாது, நம்ம குட்டிடாக்கி ஃபேமிலி எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டோம். அதுவும் இவ்வளோ பழமையான ஒரு கோயில் இருக்குது அப்படின்றது எங்களுக்கு இப்போ தான் தெரியும். ஸோ அது வந்து உங்ககிட்டயும் சொல்லணும் நாங்கள் அப்படி நினச்சோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சாமி இருக்கார். சரிங்க, அப்படியே இப்படி வந்தீங்கன்னா என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நவகிரகம் இருக்குது. இங்கே பாருங்கள், சுற்றிட்டுருக்காங்க நவகிரகம். சரி, அப்படியே போ. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஸ்ரீ பா, ஆமாம், அதுக்கப்புறம் ஸ்ரீ பாலகணபதி சுவாமி, ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. ஸோ ரெண்டு பேரும் ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்காங்க. அண்ட் எஸ், நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம்ல. ஆமாம், கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்துட்டோம். ஆமாம். ஸோ எஸ், தீபம்லாம் ஏற்றணும். ஆமாம், தீபம் ஏற்றும், தெய்வீகமான அனுபவம், தெய்வீகம். ஓகேங்க, ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்துட்டோம். இந்த வீடியோ வந்து முடிய போகுது. ஓகே, இந்த வீடியோ வந்து முடிய போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம குட்டிடாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் டெய்லி நாங்க அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, டாடா, பை பை.